ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஆண்டிலே முதல் ஒரு சில வாரங்கள் திருமறையிலே காணப்படுகிற மிகவும் சாதாரணமான மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த வாரம் அதோனியா தாவிதுனுடைய மகனாகிய அதோனியா என்பவரைப் பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் அது நமக்கு கற்றுத்தரும் படிப்படைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதோனியா என்பவர் தாவீதுக்கும் ஆஹித்துக்கும் பிறந்த மகன் ரெண்டு சாமுவேல் மூணாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் இந்த குறிப்பு வருகிறது தாவிது மரணப்படுக்கையிலே இருந்தபோது அன்று இருந்த மகன்களிலே அதோனியா தான் மூத்தவன் ஏனென்றால் மற்ற மகன்கள் அப்சலோம் போன்றவர்கள் ஏற்கனவே மரணமடைந்து விட்டார்கள் இஸ்ரேலிலே ஒரு ராஜாவுக்கு பிறகு யார் அரசனாவது என்ற எந்தவிதமான சரியான ஒரு முறையும் ஏற்படுத்தப்படாத காலம் அந்த காலம் இதற்கு முந்தின காலங்களிலே கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒருவரை அபிஷேகம் பண்ணி அவர்கள் அரசனான முறைதான் பின்பற்றப்பட்டது ஆனால் தாவீதுக்கு பிறகு அவனுடைய குமாரர்கள் அரசுக்கு வருவதும் அவர்களை கோத்திரத்தார் அனைவரும் ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய பெயர் முன்மொழியப்பட்டு அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவர்கள் அரசனாகிற முறை பாரம்பரியமாக பின்னாடி வந்தது இந்த அதோனியாவை யோவாப் மற்றும் அபியத்தார் போன்றவர்கள் இவருக்கு ஆதரவு அளித்தார்கள் இந்த ஆதரவு இருந்ததுனாலே அதோனியா எப்படியும் தாவிதி இறந்து போவார் தான் தான் அடுத்த ராஜா என்கிற நினைப்பிலே ஒரு பெரிய விருந்து ஒன்றை ஏற்படுத்தினார் தன்னுடைய நண்பர்கள் ஆதரவாளர்கள் எல்லாரையும் அழைத்து தான் ராஜாவாகிவிட்டதாகவே நினைத்து ஒரு பெரிய விருந்து பண்ணினான் மிகவும் ஜாக்கிரதையாக சாலபோனையும் அவனுடைய தாயார் பட்சேபாலையும் அந்த விருந்துக்கு அழைக்கவில்லை இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அவர் சாலபோனனுடைய ஆதரவாளர் அவர் பத்சேபாவிடத்தில் சென்று பேசி எதிர்காலத்தில் அதோனியா அரசனானால் உன்னுடைய உன்னுடைய மகனுடைய நிலை என்ன என்று யோசித்துப்பார் இந்த கடைசி வாய்ப்பை தவறவிடாதே என்று சொல்லி அவரை அனுப்பினார் பத்சேபால் மரணப்படுக்கையிலே இருந்த தாவீதை சந்தித்தார் தாவீது சாலமோனை அரசனாக நியமித்து கட்டளையிட்டார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் முதலாம் வசனத்திலிருந்து உள்ள பகுதியை வாசித்து பாருங்கள் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அதோனியாவினுடைய கொண்டாட்டங்கள் குதூகலம் மகிழ்ச்சி எல்லாம் உடனடியாக முடிவுக்கு வந்தது தன்னுடைய உயிருக்கு பயந்து அவன் தேவாலயத்தினுடைய பலிபீடத் தண்டைக்கு ஓடிப்போய் சரணடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் ஒன்னாம் ஐம்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சாலமோனும் பெருமனதோடு அதோனியாவை மன்னித்து விட்டான் ஆனால் ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லுவது போல அவனுடைய வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி எங்கும் செல்ல முடியாத ஒரு நிலையிலே அதோனியாவினுடைய உயிரை மன்னித்து விட்டான் ஆனால் தாவீது அடைந்த பிறகு அதோனியா என்ன நினைத்தானோ தெரியாது அவன் பத்சேபாலின் இடத்துல சென்று சாலமோனிடத்தில் பேசி எப்படியாவது தாவீது மரணப்படுக்கையில் இருந்தபோது அவருக்கு படிவிடை செய்த அபிஷாக் என்கிற பெண்ணை எனக்கு தரும்படியாக நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்கள் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான் இது மறைமுகமாக ராஜாவினுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டால் ராஜபாரியம் அல்லது ராஜபாரியத்தினுடைய நன்மைகள் தனக்கு கிடைக்கும் என்ற திட்டம்தான் அதோனி அவருடைய மனதிலே இருந்தது ஆனால் இதை கேள்விப்பட்டவுடனே சாலமோன் மிகவும் கோபமடைந்தான் அவன் பெனாயாவை அனுப்பி அதோனியாவை கொலை செய்ய வகை தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேடிக்கையான ஆனால் அதே நேரத்தில் சிக்கலான திருப்பங்கள் நிறைந்த அதோடியாவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய உண்டு இரண்டு காரியத்தை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன் ஒன்று அரசனாக வேண்டுமென்கிற ஆசை இருந்தது ஆனால் அரசன் ஆவதற்கு முன்னதாகவே ஒரு விழாவையும் விருந்தையும் ஏற்படுத்தினது அதோனியாவினுடைய முதலாவது தவறு என்று நான் நினைக்கிறேன் வெயிட் அன்டில் த moment comes உன்னுடைய நேரம் வரும் வரை நீ காத்துரு என்கிறதை இவன் கடைபிடிக்கவில்லை அது அவனுக்கு எமனாக முடிந்தது என்று சொல்லலாம் இரண்டாவது ஒரு பெரிய விழாக்களோ அல்லது மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களோ ஏற்படும் பொழுது தன்னுடைய உறவினர்கள் அவர்கள் தனக்கு வேண்டாதவர்களாக பிடிக்காதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் அழைத்து அவர்களோடு அன்புறவு கொண்டு நல்லுறவின் அடிப்படையிலே தான் விழாக்கள் அமைய வேண்டும் ஒரு சிலரை ஒதுக்கிவிட்டு குடும்ப விழாக்கள் பொது விழாக்கள் செய்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த கதையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இந்த இடத்துல அதோனியாவும் அவனுடைய சப்போர்ட்டர்ஸ் ஆதரவாளர்களும் ஒருவேளை கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நிகழ்வுகளுக்கு முன்னதாக மகிழ்ச்சி அடைகிற கொண்டாடுகிற சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருப்போம் இரண்டாவதாக யாரையும் பகைத்து கொண்டு ஒதுக்கிவிட்டு ஓரங்கட்டி விட்டு அல்லது மற்றவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய முதுகு பக்கத்தில் காரியங்கள் செய்கிற நிலைகளை நாம் தவிர்ப்பது நலம் என்பது இந்த வரலாற்று நிகழ்விலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மேன்மையான பாடம் கடவுள் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் ஆசிர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து வருகிற ஆறு வாரங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்கள் குறிப்பாக நாட் சோ ஃபேமஸ் மிகவும் பிரசித்தி பெறாத மனிதர்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களையும் பற்றி நாம் படிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நாள் தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அதோனியாவின் வாழ்க்கை எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கும் அனுதின வாழ்வுக்கும் சமுதாய குடும்ப வாழ்வுக்கும் கற்றுத்தந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் நாங்களும் பாரபட்சம் இல்லாமல் பதவி போகமில்லாமல் பிறரை ஒதுக்கி எங்களுடைய மகிழ்ச்சியை எங்களுடைய ஆதரவாளர்களோடு வைத்து கொள்ளுகிற நிலையை தாண்டி பொது நிலையினராக இருக்க எங்களுக்கு கற்றுத்தார் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபகேலும் சுவாமி ஆபே நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன்